வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆன क्वेश्चंस இன் தி வியூ ஆஃப் கரண்ட் அஃபர்ஸ். ஓகே, இது ரொம்பவே முக்கியமான விஷயம். என்ன அப்படினு பாப்போம். லிக்யூட் நானோ யூரியா, திரவ யூரியா, திரவ நானோ யூரியா, அத பத்தி தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஃபேக்சுவல் டேட்டா நம்ம அந்த क्वेश्चनல ஆட் பண்ணனும். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திரவ நானோ யூரியா ஆலை ஃபேக்டரி அப்படின்றது எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா குஜராத்ல. இதை யாரு தொடங்கி வச்சா அப்படின்னா நம்ம இந்திய பிரதமர் தொடங்கி வச்சிருக்காரு. ஓகே, இந்த திரவ நானோ யூரியா அப்படின்றது நம்ம உள்நாட்டோட தயாரிப்பு. ஓகே, இதனால என்னெல்லாம் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம காமனா பார்த்தோம்னா, யூரியா அப்படிங்கிறது நீங்க ஒரு 100 கிலோ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 100 கிலோவை 100 ml லிக்யூட்ல நம்மளால அடக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த நானோ யூரியா அப்படின்றது விவசாயத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த சேம் டைம் அவங்களோட மகசூல் அதிகப்படுத்துறது, பூச்சிக்கள் வந்து பயிர்களை தாக்காம தடுக்கிறதுக்கு, ஊட்டச்சத்து வழங்குறது பயிர்களுக்கு, இதுக்கு எல்லாமே இந்த யூரியா அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம க்வெஸ்சன் குள்ள போலாம். அறிமுகம் அப்படின்ற தலைப்புல நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக இந்த திரவ நானோ யூரியா அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. யாருக்காக? விவசாயிகளுக்காக. ஸோ இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு லிமிடெட் இந்த அமைப்பு தான் இந்த திரவ நானோ யூரியாவை அறிமுகப்படுத்துறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், இதை கீயா நம்ம கொடுக்கணும். இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு லிமிடெட் இந்த அமைப்பு தான் விவசாயிகளுக்காக இந்த திரவ நானோ யூரியாவை கொண்டு வராங்க. அடுத்ததாக நானோ யூரியா அப்படின்னா என்ன பார்க்கலாம். நானோ துகள்கள் வடிவுல இருக்கக்கூடிய யூரியா நானோ யூரியா. இந்த யூரியா அப்படின்றது ஒரு வகையான ரசாயன நைட்ரஜன் உரம். ஓகே, நைட்ரஜன் உரம். இந்த நைட்ரஜன் என்ன, நம்ம தாவரங்கள் நல்லா வளரணும் அப்படின்னா நைட்ரஜன் சத்து அதுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நம்ம மண்ணிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜனோட கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தால் மகசூலும் விளைச்சலும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம நைட்ரஜனை கொடுக்கறதுக்காக தாவரங்களுக்காகட்டும் நம்ம நைட்ரஜனை ஊட்டுறதுக்காக இந்த யூரியாவை பயன்படுத்துகிறோம். இதோட கலர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது ஒயிட் கலரில் தான் இருக்கும். அண்ட் அடுத்ததாக தாவரங்களுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், முக்கிய ஊட்டச்சத்து இது நைட்ரஜன். இந்த நைட்ரஜன் காமனா இயற்கையாகவே கிடைக்கும், இருந்தாலும் பற்றாக்குறைகள் ஏற்படுற இடத்துல தாவரங்களுக்கு நைட்ரஜன் பத்தல அப்படின்னும் போது வளர்ச்சி குறைவாகும். ஸோ அந்த இடத்துல நம்ம செயற்கை நைட்ரஜனை கொடுக்கறோம், அதுதான் இந்த ப்ராசஸ். ஓகே, நெக்ஸ்ட் திங், நம்ம ஒரு 500 ml பாட்டில்ல எவ்வளோ யூரியாக்கான கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 mg/L. ஸோ அந்த அளவுக்கான நைட்ரஜனை கொண்டிருக்கும் அப்படின்றாங்க. அடுத்ததாக இதனோட சில முக்கியமான செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரியா நம்ம சொன்னோம் இல்லையா, நிறைய அந்த பவுடரைஸ்டாக நம்ம போடும்போது அந்த அளவுக்கான யூரியா பயன்பாட்டை குறைக்கும். இது பயிர்களோட உற்பத்தியை அதிகரிக்கும், மண் மற்றும் நீர் காற்று போன்ற இயற்கை வளங்களோட மாசுபாட்டை குறைக்கும். அடுத்ததாக தாவரத்துக்கு நல்ல ஊட்டச்சத்தை வழங்கும், விவசாயிகளோட வருமானம் அதிகரிக்கும். தாவரங்களோட விளைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக விவசாயிகளோட வருமானம் அப்படிங்கிறதும் அதிகமாக தான் இருக்கும். ஓகே, இது இந்த லிக்யூட் நானோ யூரியாவோட பேசிக் கண்டென்ட்.